ப்ரேம் வெட் சரஸ். எல்லா நியூலி மேரிட்ஸ் கப்பல் பின்னாடி கண்டிப்பாக ஒரு கதை இருக்கும். அதை சொல்கிறதுக்கு தான் இந்த ப்ரீவெட்டிங். சும்மா அசால்ட்டாக சுற்றிக்கிட்டு இருக்கும் ஒரு வருத்தப்படாத வாலிபன் தான் நம்ம மாப்பிள்ள பிரேம்குமார். மான்கரத்தை படத்தில் வர பப்ளி கேரக்டர் ஹன்சிகா மாதிரி தான் நம்ம பொண்ணு சரஸ்வதி. இவங்களுக்குள்ள எப்படி காதல் வந்துச்சு இதை தெரிஞ்சுக்க அவங்க காலேஜ் லைஃப்க்கு போவோமா? கண்ணின் மணி எங்களுக்கு அலை மார்னிங் 10 மணி லைட் ஹவுஸ் உயரத்தையும் எங்கள் அவுலெட்ட தாண்டும் பரிச்சையில் பதில் எழுத பாதி பேப்பர்ல நொண்டும் இப்படியே ஜாலியா தெரிஞ்சுக்கிட்டு இருந்த நம்ம மாப்பிள்ள லைஃப்ல ஒரு டொனால்டா கூட என்ட்ரி. தினமும் பஸ்ல ஒரு பொண்ணு போனா அதுக்கு பேர் லவ். ஒரு பொண்ணு கூட பீச் சினிமான்னு போயிட்டு வந்துட்டா அதுவும் லவ். எங்கயா தூரமா இடத்துல நின்று ஒரு பொண்ணை பாத்துக்கிட்டே இருந்தா அதுவும் லவ்வா? டேய் காதலே வேணாடா. மாப்ள காதலிச்சு பாரு, கவிதை தானா வரும். காதல் வந்துச்சுனா முகத்துல கலர் பல தெரியுமடா, கண்ணாடி முன்னாடி நீ நின்னா கவர்ச்சியும் தோணுமடா. காதல் இடந்தா கவலைகள் தீரும், காதல் பண்ணுங்கடா. அந்த கல்யாணம் மட்டும் லேட்டா யோசி நல்லா இருக்குமடா, நல்லா இருக்குமடா. இனி ஜல்சா பண்ணுங்கடா, குஜாலா ஜில்பா காட்டுங்கடா. இனி ஜல்சா பண்ணுங்கடா, குஜாலா ஜில்பா காட்டுங்கடா. டாவில விழுந்தாக்கா மனசு நோவுல அழுகுமடா, தீவுல இருப்பது போல் திசையே தெரியாம போகுமடா. இன்னைக்கு சிரிப்பா நாளைக்கு முறைப்பா இன்னமும் இருக்குதடா. அந்த நோதனை நமக்கு இப்போ எதுக்கு உஷாரா இருந்து கடா, ஃபிகர நம்பாம பொழைச்சு கடா. இனி ஜல்சா பண்ணுங்கடா, குஜாலா ஜில்பா காட்டுங்கடா. இனி ஜல்சா பண்ணுங்கடா, குஜாலா ஜில்பா காட்டுங்கடா. இப்படி பல பிஹெச்டி படிச்ச ஞானிகளோட கருத்தை கேட்டு வாழ்க்கையை ஓட்டி கொண்டு நம்ம ஹீரோட லைஃப்ல ஒரு ட்விஸ்ட். அப்பதான் நம்ம பொண்ணு சரஸ்வதியோட என்ட்ரி. அந்த நாள்ல இருந்து நம்ம மாப்பிள்ளைக்கு கையும் ஓடல காலும் ஓடல, சும்மா பித்தம் பிடிச்ச சாமியார் மாதிரி ஒரு கார்னர்ல உட்காந்து ஐபோன்ல நம்ம பொண்ணு படத்தையே பார்த்து லயன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நிஜமா தான் சொல்றானா, நம்பவே முடியலையடா. டேய் அந்த பொண்ணோட நீ பேசினியா? அந்த பொண்ணு அது உங்கட பேசிச்சா? சைலண்டா ஏதாவது ரியாக்ஷன் அது கொடுத்துச்சா? அதுவும் இல்லையா? இது வேஸ்ட் பார்ட்டிடா. நீ ரங்கநாயகன் ஸ்ட்ரீட்ல வேற ஏதாவது ஃபிகர் பாரு. ஏய் மச்சி, இது வரைக்கும் நான் எந்த பொண்ணு பத்தரா பேசிருக்கேன்? காலேஜ்ல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தாங்க, சிதம்பரத்துல
She's a very beautiful woman. அவ கட்டிருந்த புடவை, நெத்தியில் வச்சிருந்த பொட்டு, அழகான விரல்கள், அம்மா பியூட்டிஃபுல் ஃபீட். She's a very classy woman, Damuchi. பெண்ணல்ல ஊதாப்பூ, சிவந்த கன்னங்கள் ரோசாப்பூ, அப்புறம் கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பூ, சிரிப்பு மல்லிகை பூ. சிவந்த கன்னங்கள் ரோசாப்பூ, கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பூ, சிரிப்பு மல்லிகை பூ. சித்திரமே நீ காடம்பு, சேலையணியும் ஜாதிப்பூ, சிற்றிடை மீது வாழைப்பூ, ஜொலிக்கும் செண்பகப்பூ. சும்மா ஒரு தடவை பார்த்ததுக்கே ஃபியூஸ் போன பல்ப் மாதிரி ஆயிட்டாரு நம்ம மாப்பிள்ள. இந்த பாட்டு இல்லப்பா. மறுபடியும் ஒரு நாள் ஹோலி பண்டிகை அன்னைக்கு நம்ம மாப்பிள்ள அவரோட கனவு தேவதைய சந்திச்சார். இப்படியே தாங்க அவரோட சொந்த ட்ரீம் வேர்ல்ட்ல முழுங்கி கிடந்த நம்ம ஹீரோ டக்குன்னு ஒரு நாள் ஒரு முடிவெடுத்தார். எப்படியாச்சும் அந்த பிள்ளை கிட்ட தன் காதலை சொல்லிடணும்னு. எப்படி சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அலாடின் விளக்கு தேய்ச்சி வந்த பூதம் மாதிரி அவரோட ஃப்ரெண்ட் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தாங்க. ஒவ்வொரு செகண்டும் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதே பிரகாரம் ஃபாலோ பண்ணி காயின் ஊத்தணும்னு வச்சுக்கா. வந்துருவா சாயங்காலம் ட்ரீட் தான். கிளம்பு. என்ன தெரியாம ஆசீர்வாதம் வாங்குறியா? நான் சூரிய வம்ச சரத்குமாரே, இவர் தேவையான என்கிட்ட தெரியாம ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஐஎஸ் எக்ஸாம் எழுத போறாரு. இந்த வெறுப்பேத்திர வேலை வேணாம், போடா. நண்பேண்டா, இன்னும் இன்னெல்லாம் கிறுக்குத்தனம் பண்ண போறானோ. சும்மா கில்லி மாதிரி கோயில் இருந்து நம்ம மாப்பிள ஓடி உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே, என் நினைவு தெரிந்து நான் இது
ஒண்ணுமே சொல்லாம ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம அப்படியே நடந்து கிளம்பி போயிட்டாங்க சரஸ்வதி. நாடா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடி காதல் மன்னன் அஜித் மாதிரிலாம் ஸ்டெப்பு போட்டு ப்ரப்போஸ் பண்ணுமே ஒண்ணுமே சொல்லாம போயிட்டாலுன்னு ஒரே ஃபீலிங் நம்ம ஹீரோ பிரேம்க்கு. என்ன சொல்ல போகிறாய் சரஸ்? அந்த ஏக்கத்தோட அவங்க வீடை கிராஸ் பண்ணும்போது கேள்வி உங்க எல்லாருக்கும் இருக்கும். பேசிக்லி இவனுக்கும் அந்த கதைக்கும் சம்பந்தமே இல்லைங்க. நம்ம மாப்பிள்ளைக்கு ஒரு கெத்து கொடுக்க தான் இந்த காமெடி வில்லன் ரோல். பொதுவா அவனுக்கு காதல்னாலே எலஜிக். ஏய் காதல்னா உனக்கு செட் ஆகுதுடா. என்னது விட்டுருவா? அது என்ன கயிறா உசுருடா? கண்ணா காதலிச்ச பொண்ண கரிசோக்கு கை பிடிச்சி காப்பாத்துறதுதான் ஆம்பளை. நான் ஆம்பளை இப்படி ஒரு டீம் மியூசிக் கூட பொண்ணு கைய புடிச்சு எடுத்துட்டு போன நம்ம மாப்பிள்ள கடைசி வரைக்கும் அவங்க கையை விடாம கல்யாணமும் செஞ்சுக்கிட்டாரு. இன்று தொடங்கியது பிரேம் மற்றும் சரஸின் கல்யாண பயணம். மிக்க மகிழ்ச்சியுடன் இந்த தம்பதிகளை வாழ்த்தி விடைபெறுவது இப்படிக்கு தேர்ட் ஐ ப்ரொடக்ஷன். சரி